Hello viewers, I'm Maitli. In the 8th Max Numbers, exercise 1.1 order, 8th sum in the video, question paranga. Use the method of averages to write two rational numbers between 14 by 5 and 16 by 3. So, average use panni, idu rendudukku nadul arukka, two rational numbers kandupidikka solranga. Average use panni, eppadi kandupidikkanum appdin paathina. Indha rendu number irukku, average oda formula enna nu paathina. 1 by 2, idu plus idu. 14 by 5 plus 16 by 3. So, LCM eduthukalama. LCM endradhu numerator ku cross multiply pannikonga, denominator rendu multiply pannikonga. Numerator cross multiply panna 4 3s are 12, 3 1s are 3 plus 1 4 aidum. Plus இதுவும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நியூமரேட்டருக்கு க்ராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதோட இது மல்டிப்ளை, இதோட இது மல்டிப்ளை. டினாமினேட்டருக்கு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ப்ளஸ் இருக்கும்போது மொத்தமாக ஒரே ஒரு டினாமினேட்டர் எழுதிக்கலாம். ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டீன். இப்போ இது பண்ணிக்கோங்களேன். ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி த்ரீ, இது எயிட் ஆகிடும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை டூ ஆட் பண்ணால் இன்டூவில் இருக்குது, இது ப்ராக்கெட்னால் இன்டூன்னு அர்த்தம். இது டூ 12 by 15. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டூ டேபிள்ஸில் போகும். டூ டேபிள்ஸில் போச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. டூ ஒன்ஸ் ஆர் டூ, டூ சிக்ஸ் ஆர் டுவெல், இது சிக்ஸ் ஆர் டுவெல், இது டூ ஒன்ஸ் ஆர் டூ. தெரியாதவங்க தனியாக போட்டு பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தில் இருக்க ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 61 by 15. அதாவது 14 by 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 16 by 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 61 by 15 நம்பர் வருது. இப்போ நம்மளுக்கு டூ ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. டூ ரேஷனல் நம்பர்னால் நம்ம ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஒரு ரேஷனல் நம்பர். இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா இது நடுவில் இருக்க நம்பர் வரும். இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா இது நடுவில் இருக்க நம்பர் வரும். நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமும் பண்ணிக்கலாம், இல்லை இது ரெண்டுத்தையும் பண்ணிக்கலாம். எது வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டூ எடுத்துக்கிறேன், இது ரெண்டும் எடுத்துக்கிறேன். இப்போது ஆவரேஜ் மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆவரேஜ். ஆவரேஜ்னால் கரெக்டாக நடுவில் இருக்க நம்பர் வரும். இப்போ 1 by 2 எடுத்துக்கிறேன்னா, 1 by 2 எந்த ரெண்டு நம்பர், இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன்னா, ஸோ 14 by 5 ப்ளஸ் 61 by 15. இங்கேயும் எல்சிஎம் எடுக்கணுன்னா நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபைவ்க்கும் ஃபிஃப்டீனுக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே டேபிளில், ஃபைவ் டேபிள்ஸில் போகணும்னா பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 5, 15 ரெண்டுமே ஃபைவ் டேபிள்ஸில் போகும். ஸோ ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ், ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீன். ஸோ பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக வரும் பாருங்கள், 15. ஸோ 15 வேணும்னா என்ன பண்ணலாம், இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ போட்டு போகல. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையும் ஒரே நம்பர் மல்டிப்ளை பண்ணி கீழே டினாமினேட்டரை 15 ஆக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மெயின் இதுவே டினாமினேட்டரை சேம் ஆக்கணுன்றது தான். அப்படி இது சேம் ஆகிடுச்சுன்னா இது மொத்தமாக 15, இதுவும் 15 இதுவும் 15 நான் மொத்தமாக எழுதிக்கிறேன். இங்கே மட்டும் மல்டிப்ளை பண்ண போதும். ஏன்னா இது 15 தான், இன்டூ ஒன் இன்டூ ஒன் போடுற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அழகாக விட்டுடலாம். இங்கே மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 3s are 12, 3 1s are 3, 4 ஆகிடும். ப்ளஸ் 61, 1 by 2. இப்போ பாருங்க, இது 1 by 2 இன்டூ இது ஆட் பண்ணோன்னா 3, இது 10 by 15. இது எதாவது டேபிளில் போகுமான்னு கேட்டால் போகாது. ஏன்னா இது டூ டேபிள்ஸ், இங்கே போனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே போனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் இது எந்த டேபிளையும் போகாதனால நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணி 1 into 103 வந்து 103 ஆகிடும். 2 into 15 வந்து 30 ஆகிடும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சம். திரும்பி ஒரு ஆவரேஜ் கேட்டாங்க, த்ரீ நம்பர்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பி இந்த ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் நம்பர் வந்துடும். இப்போ இதோ இந்த இந்துக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க நடுவில் இருக்க இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா நடுவில் இருக்க நம்பர். அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவுலையே நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கிறதுனால எத்தனை வேணால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து நம்பர்ஸ் ஆர்னு போட்டுக்கோங்க. 61 by 15, 103 by 30. ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.